வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திச்சிட்ருக்காரு. முன்னாடி இருக்காத நெருக்கடி இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. எம்பி எலெக்ஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குரல். இந்த குரல் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மிகப்பெரிய அரசியலில் ஒரு முட்டுப்புள்ளி வைக்குமோன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பொதுச்சேர வழக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு தரப்பு வந்து நெருக்கடி கொடுத்துட்ருக்க ஒரு சூழ்நிலை. இப்போ திருமாவளவன் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறாரா? ஏன்னா அந்த மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாநாட்டில் வந்து அதிமுக கலைப்பு, இது திமுக கூட்டணியில் லைட்டாக சலசலப்பு. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி போட டீன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் 2026 பார்த்திங்கன்னா ஒரு 30 சீட்டு தரோம். ஏன்னா வந்து அதிமுகவுக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு இப்போ இந்த கணிசமான ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்கள்ல, இப்போ ஓபிஎஸ் வாங்கினது வேறு, 33% பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் அவரோட சொந்த செல்வாக்கில் வாங்கியிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது. இரட்டை இலைக்குன்ற ஒரு மதிப்பு இருக்குது. அதாவது எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா ஆதரவு மனநிலையில் இருக்கவங்க அதிமுக ஓட்டு போடுவாங்க. பரம்பரை பரம்பரை பார்த்திங்கன்னா அதிமுகவினர் அதிமுக தான் போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவங்க மேலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பெண்கள் நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதன் அடிப்படையில் போடுவாங்க. மொத்தத்துக்கு இந்த இரட்டை இலை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சப்ஸ்கிரைபர், அதாவது நிறையா வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வாடிக்கையாளர் சொல்லுவாங்கள்ல, வாடிக்கை இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த இரட்டை இலைக்கு அந்த பவர் இருந்தால தான் இப்போ கணிசமாக இந்த ஒரு 85 லட்சம் ஓட்டும் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் வாங்கியிருக்காங்க. இது தனியாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு சொல்லவே முடியாது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா திருமாவளவன் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒரு 30 சீட்டு தரதுக்கான ரெடியில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயிக்கிற பட்சத்தில், அதிமுக ஜெயிக்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், துணை முதலமைச்சராக பார்த்திங்கன்னா திருமாவளவன் வந்து போட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம்தான். பட் வந்து அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக தான் சொல்கிறாங்க. ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. பட் இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறுமா? ஏன்னா தென் மாவட்டங்களில் ஜெயிச்சா தான் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க முடியும். அப்போ ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் இணைக்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. மேபி இது சாத்தியம் மாறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு சிக்கலை பார்த்திங்கன்னா தர ஆரம்பிச்சிச்சு. ஓபிஎஸ் சசிகலா திருப்பி வந்தாங்கன்னா ஓபிஎஸ் வந்து திருப்பியும் கட்சியை கைப்பற்ற பார்ப்பார், அதாவது நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா தன் பக்கம் இழுக்க பார்ப்பார். சசிகலா கடல திருப்பியும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உழுவுற ஒரு சூழ்நிலை உருவாகி விடுமோன்ற மாதிரி ஒரு அச்சம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அச்சத்தை தூண்டி விடுறதே பார்த்திங்கன்னா உதயகுமார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயக்குமார், அதுக்கப்புறம் முனுசாமி, விவி ராஜன் செல்லப்பா அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. இவங்க மட்டும் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தீவிரமான ஆதரவுலாம் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு சில இடங்களில் இப்போ ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி வரும்போது மாஜிக்கலங்க இருக்கிறதில்ல. இப்போ அருப்புக்கோட்டையில் நடந்த ஒரு திருமண ராஜேந்திர பாலாஜி தவிர்த்துட்டார். ஸோ அவர் மேலே எடப்பாடி மேலே அதிருப்தினால. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு தெரியும் அவதூறு வழக்கு 2-3 சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஒன்று பார்த்திங்கன்னா தானிதிமாறன் அவதூறு வழக்கில். ஸோ மொதல் அவதூறு வழக்கில் போய் வந்து ஆஜராகும்போது ஒரு சொட்டு பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. தொண்டர்கள் தான், சென்னையில் தான் இருக்கார் தலைமை அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி சந்திக்க சென்னையில் இருக்க மாவட்ட செயலரே வரல ஆஜராகும்போது. இதே ஜெயலலிதா ஆஜராகும்போது மிகப்பெரிய கும்பல் காமிச்சிருப்பார். ஸோ இது வந்து மன வருத்தமாக இருந்துச்சு. அடுத்த திருப்பி ஒருத்தர் அவரையவே வாண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஜரானார் எடப்பாடி பழனிச்சா, அப்போ ஒரு கும்பல் காமிச்சார். அப்போ ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா தான் கும்பல் வருமானு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படி மாற்றி வச்சுட்டார். இப்போ எல்லாருக்குமே பொம்பளம் கொடுத்துட்டு தான் இருக்கு. மாதம் மாதம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு கணிசமாக வந்து கிடைக்கிறனால தான் அமைதியாக இருக்காங்க. அந்த அமௌண்ட்டு கிடைக்காம போச்சுன்னா நீதி நேர்மை நியாயம் சொல்லிட்டு ஓபிஎஸ் சசிகலா பார்த்திங்கன்னா இணைக்கணுக்கு இணைக்கிறதுக்கு துணிஞ்சிருவாங்கன்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ ஓபிஎஸ் பயன் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல எஞ்சராக இருக்க மாட்டோம், கொஞ்சம் விலகி நிற்கிறோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேசுனது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா பேசுகிறதில்ல. இப்போ ஓபிஎஸ் மகன்களும் சரி, ஆனால் இப்போ எடப்பாடியோட மகன் ஆதிக்கம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. டம்மிக்கள் ஆகிட்டாங்க எஸ்பி ஒம்னி தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான நபர்கள், இவங்ககிட்ட தான் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாலோசனை பண்ணணும். ரீசெண்டாக கேபி முனிசாமி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் பொருளாளராக இருக்க இப்போ திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கள வச்சு தான் ஆலோசனையே நடக்கும் எடப்பாடி பழனிசாமி. எஸ்பி வேலுமணி ஒருத்தர் போகிறாரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கணும்னு சொல்கிறாரு, அவர் ஆலோசனை இருக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆலோசனை இருக்கேன், நான் இருந்தால் தானே இப்போ ஆலோசனை, நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிரமூரில்ப்பா, நான் கொரோட்டாவாக இருக்கேன். ஸோ அப்புறங்கும்போது எனக்கு தெரியாமல் யார்ப்பா உள்ளே யார்ப்பா எந்த நபர் கூடப்பா எந்த முன்னாள் அமைச்சர் கூடப்பா ஆலோசனை பண்ணிட்டுருக்காரு கேட்கும்போது உள்ளே வந்து ஐயா இருக்கார். எந்த ஐயான்னு கேட்கும்போது மித்துன் பேரை சொல்கிறாங்க. அப்போ மித்துன்கிட்ட தான் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையும் பண்ணிகிட்டு இருக்காரு. இது தெளிவாக தெளிவாக ஆயிடுச்சு.
என்னப்பா மித்தூனுக்கு இவ்வளோ முக்கியத்துவமான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொதிச்சு போயிருக்காங்க. ஏன்னா இப்பயே வளர விட்டுட்டாங்க. இப்போ வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுக்கு கொடுத்துருந்தார். கட்சியில் சீட்டு கொடுக்குறது வாரிசு அரசியல் கிடையாது. ஆனால் கட்சியில் பார்த்திங்கன்னா பொறுப்பு கொண்டு வந்து வாரிசு அரசியல்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை புதுசாக எடப்பாடி பழனிசாமி சொன்னால இப்போ அதே அவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கேன்ற கேள்வி எழுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மறைச்சிட்டு ஆலோசனை அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குற நிலமையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறத தெளிவாக தெரியுது. அப்புறம் அவங்க ரெண்டு மூணு சொந்தக்காரங்களை வச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரிய நபர்களை வச்சுக்கிட்டு தான் இப்போ இயங்கிட்டு இருக்காரு. சேலம் இளங்கோன்லாம் பார்த்திங்கன்னா ஓரம் கட்டிட்டார். பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சுக்கிறதுலன்ற மாதிரி ஒரு விஷயம். கொடநாடு வழக்கு பார்த்திங்கன்னா இப்போ பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பிச்சேன். ஆனால் அது பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்குமா இல்லையான்ற ஒரு சந்தேகம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொதுச்சேல வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. எந்தளவுக்கு நம்பிக்கைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காப்பாற்றும், அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகுன்ற மாதிரி ஓபிஎஸ் நம்பிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு நிலை ஏற்படும்ன்ற மாதிரி அவரும் ஒரு பயத்தில் இருக்கார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய சீனிகள் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு ஆதரவு மனையில் தான் இருக்கிறதா தகவல் இருக்குது. ஸோ இந்த ஆதரவு மனையில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாகிறதுக்கு இந்த சமயம் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ திருப்பியும் உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு தோல்வியை வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா வெக்க வேண்டிய இடைத்தேர்தலில் வந்து புறக்கணித்த மாதிரி அசால்ட்டாக புறக்கணிக்க முடியாது. எல்லா தேர்தலும் புறக்கணிச்சிட்டே போயிடுவாரா? அவர் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா திமுக ஆதிக்கம் இருக்குது, திமுக தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிடுறது. நம்ம போட்டிட்டு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருந்தார், திமுக ஆதிக்கம் இருக்குன்னா போராடி ஜெயிக்கிறது தாங்க இது பாலிடிக்ஸு, அதை விட்டு 2026 சட்டமன்ற தேர்தல் கூட பார்த்திங்கன்னா இவர் தவிர்த்துறான்னு கேள்வி. ஸோ இப்போ உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து 2026 நோக்கி எடப்பாடி பழனிசாமி நகர்ந்தாலுமே ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுன்ற மாதிரி வைத்தியலிங்கம் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினா யார் தலைமைன்னு சொல்லி கேட்பீங்க. எல்லாருமே ஒரு ஒரு ஆண்டு பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பு ஏற்றுட்டு பார்த்திங்கன்னா நடத்துகின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கட்சி தொண்டர்கள் சொல்கிறாங்க. இல்லைன்னா சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லாமல் ஒரு புது நபர் இப்போ தனபால் போன்ற நபர்களை பார்த்திங்கன்னா கட்சி தலைமையாக போட்டால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஓட்டும் அதிகரிக்கும்ன்றாங்க. ஸோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய சேர்ந்தங்களை பார்த்திங்கன்னா அதிமுக மேலே கொண்டுச்சுன்ற மாதிரி ஒரு பெருமை ஏற்கனவே இருக்குது. அம்மா வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகரை உட்கார வச்சாங்கள, அப்பயே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி அதில் கூடுச்சு. ஸோ தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களிடையே பார்த்திங்கன்னா அம்மா மேலே நம்பிக்கை. ஸோ பெண்களுக்கு அதிகப்படியாக நம்பிக்கை. எம்ஜிஆர் காலத்து ஆட்களும் பார்த்திங்கன்னா நாள் போக போக ஜெயலலிதாவை எதிரியாக பார்த்தவங்க கூட ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜெயலலிதா வளர்ச்சிருந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ எடுக்கிற முடிவெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சரியில்லைன்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவரோட மகன் அவர் முடிவெடுக்கிறது. இது அவர் குடும்ப கட்சி நினச்சிட்டு பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிறதா வந்து எல்லாருமே மேஜரான குற்றச்சாட்டு வச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாறின மாதிரி ஒரு தோன்றையாக தெரியவே இல்லைன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஷூ.